ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்காம் வகுப்பிற்கான தமிழ் பாடப்பகுதி தான் பார்க்க போகிறோம் சரியா போன வகுப்பில் என்னடா பார்த்தோம் என்ன பார்த்தோம் விடியும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடப்பகுதி தான் ஒன்று பார்த்தோம் இல்லையா அதில் என்ன கொடுத்துருந்தாங்க என்ன கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு இந்த விடியக்கூடிய அந்த காலை பொழுத எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த இடம் வந்து எப்படியாப்பட்டது எவ்வளோ அழகானது எவ்வளவு இனிமையாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த பாடப்பகுதியில் நமக்கு ரொம்ப அருமையாகவே சொல்லியிருந்தாங்க இல்லையா அடுத்தது இன்றைய பாடப்பகுதி தான் பார்க்க போகிறோம் சரியா இன்றைய பாடப்பகுதி என்னது கரிகாலன் கட்டிய கல்லணை கரிகாலன் சொல்லிருக்கார் இல்லையா அவங்க கட்டிய அந்த கல்லணையை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரியா கரிகா யார் அந்த கல்லணையை கட்டினது யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது எங்கே இருக்குது எங்கே இருக்குது திருச்சியில் தான் இருக்குது இல்லையா திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த கல்லணையை வந்து ரொம்ப அழகாகவே என்ன பண்ணியிருக்காங்க இந்த கரிகாலன் அப்படிங்கிறவங்க இரண்டாம் நூற்றாண்டுலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப அழகாகவே கட்டியிருக்காங்க அதை கட்டுறதுக்கு இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஏன் அந்த காலத்துலலாம் மண் அடுத்து வந்து சாரி அந்த சிமெண்டு அது வந்து அடுத்து வந்து என்னது கம்பி இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு அந்த காலத்துலலாம் கிடச்சிருக்காது இல்லையா ஆனால் அதெல்லாம் கொண்டு இல்லாமல் இந்த கல்லணையை வந்து ரொம்ப அழகாகவே என்ன பண்ணியிருக்காங்க இந்த கரிகாலன் அவர்கள் கட்டியிருக்காங்க அப்படியாப்பட்ட பாடப்பகுதியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம் சரியா அவங்கள பற்றின ஒரு சில செய்திகளை கொடுத்துருக்காங்க எப்படி வந்து அந்த கல்லணையை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி பார்க்கலாமா வாங்க கரிகாலன் கட்டிய கல்லணை மணிமொழி மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ வெடிப்பில் திருச்சியில் உள்ள தன் மாமா வீட்டிற்கு சென்றனர் திருச்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய மாமா வீட்டுக்கு யார் யாரு மணிமொழியும் கனிமொழியும் போறாங்க கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை மாமாவிடம் கூறினர் கல்லணையை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை மாமா கிட்ட சொல்றாங்க மாமாவும் அதற்கு இசைந்து தமது குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு கல்லணைக்கு போறாங்க அவங்களுடைய குடும்பத்திலிருந்து இருப்பாங்க இல்லையா அவங்க அத்தை அத்தை பிள்ளைங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களோட சேர்ந்து மணிமொழி மொழியும் கனிமொழியும் என்ன பண்றாங்க கல்லணையை பார்க்கறதுக்கு போறாங்க சரி வாங்க நம்மளும் போய் அவங்களோட கல்லணையை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் மணிமுனி சொல்றாங்க பாருங்க எனக்கு இந்த பயணம் மகிழ்ச்சியை தருகிறது மாமா எனக்கு இந்த பயணம் வந்து என்ன தருது மகிழ்ச்சியை தருது ஏன் அப்படின்னா எனக்கும் எனக்கும் தான் ஏனென்றால் நம்மோடு அத்தையும் கபிலனும் வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது கனிமொழி சொல்றாங்க பாருங்க எங்களோட ஏன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா எங்களோட யார் வர்றது அத்தையும் கபிலனும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க உடனே அத்தை சொல்கிறாங்க பாருங்கள் நாம் பார்க்கும்போது ப நாம் பார்க்க போகும் கல்லணையை நெருங்கி விட்டோம் நாம் பார்க்கக்கூடிய அந்த கல்லணையை என்ன பண்ணிட்டோம் நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்கிறாங்க உடனே மாமா வாருங்கள் கல்லணையை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ச கல்லணையை சுற்றி பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க கனிமொழி கேட்குறாங்க பாருங்கள் மாமா கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது நம்மளுக்கெல்லாம் தெரியும் இந்த தங்கம் ஏன் இந்த மாவட்டத்தில் நட்டித்தங்கம் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இந்த கல்லணை இருக்குது மாமா சொல்கிறாங்க பாருங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருச்சியிலேருந்து என்னது இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கல்லணை இருக்கு இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னன் கட்டினான் கரிகாலச்சோழன் இருக்காங்க இல்லையா தான் இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க இதுதான் என்னது கல்லணை சரியா பாருங்க அடுத்து பார்க்கலாம் மணிமொழி கல்லணையை கட்டிய கரிகாலன் பற்றி தெரிந்து கொள்ள ரொம்ப ஆர்வமாக உள்ளது மாமா உங்களுக்கு தெரிந்த செய்திகளை கூறுங்கள் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அத்தை சொல்கிறாங்க பாருங்கள் எனக்கு தெரியும் நான் கூறுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்ல போகிறாங்க நம்மளும் என்ன பண்ண போகிறோம் அவங்களோட கேட்க போகிறோம் கேட்கலாமா சோழ அரசர்களின் மிக முக்கியமான சிறப்புமிக்க அரசன் யார் அப்படின்னாக்கா இந்த கரிகால அரசன் தான் ஏன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய டேம் கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா அவ்வளோ பெரிய கல்லணையை கட்டி கொடுத்துருக்காங்க அதனால தான் தஞ்சாவூர் மாவட்டம் எந்த மா எதில் சிறந்தது நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் எதில் சிறந்தது விவசாயத்திற்கு அது ரொம்பவே சிறந்த ஒன்றா சொல்கிறாங்க இல்லையா இதனால் இந்த கரிகாலன் இந்த கல்லணையை கட்டினதுனால தான் நம்மளுக்கு என்னது விவசாயத்திற்கு நிறைய தண்ணி வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அதுக்கு பயன்படக்கூடியது எது இந்த கல்லணை அதில் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சேமித்து வச்சுக்கிறோம் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க சோழ அரசர்களின் மிக முக்கியமான சிறப்புமிக்க அரசன் யார் அப்படின்னாக்கா இந்த கரிகாலன் அவர்தான் இவரது இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா வளவன் என்பதாகும் இவருடைய இயற்பெயர் என்னது வளவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் இவர் வந்து தன்னுடைய பெயரை வந்து கரிகாலன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள் கனிமொழி இவரது பெயர் வளவன் என்று சொல்கிறீர்கள் அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னை மாமா சொல்கிறாங்க பாருங்கள் கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள் கரிகாலன் கருகிய காலை உடையவன் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் ஏன் அப்படின்னா அவங்க சின்ன வயசில் இருக்கும் பொழுதே அவங்க கால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தீயில் வந்து எரிஞ்சிட்டு அது வந்து கொஞ்சம் கருப்பாகிடுச்சு அந்த காளை எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப தீயில் எரிஞ்சதுனால கருப்பாயிட்டு அதனால தான் கருப் கருப்பான காலை உடையவன் அப்படிங்குறது அப்படிங்கிறதுக்கு தான் என்னது கரிகாலன் அப்படின்னு சொல்லி பேரை தன்னுடைய பெயரை மாற்றி வச்சுருக்காங்க சரியா இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண் மணிமொழி சொல்கிறாங்க பாருங்கள் ஹை கல்லணை எவ்வளவு நீளமாகவும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாகவும் அழகாகவும் இருக்கிறது இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை கூறுங்கள் மாமா இப்போ கல்லணையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து வந்து அந்த அரசனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்து வந்து அந்த கல்லணை எப்படி கட்டியிருக்காங்க எதன் மூலமாக கட்டியிருக்காங்க எப்படி முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா பாருங்கள் இவர் தான் கரிகால சோழன் இவரை இவரை வந்து அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிலையாக வச்சுருப்பாங்க போனாக்க என்ன பண்ணலாங்க பாத்துட்டு வரலாம் சரியா பாருங்க எப்படி வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க சரி கூறுகிறேன் எமது ஆசிரியர் எனக்கு சொல்லி எனக்கு சொன்ன செய்திகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன் தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை எது அப்படின்னாக்கா இந்த கல்லணை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே அணை எது அப்படின்னாக்கா இந்த கல்லணையை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது இது தான் என்னென்னு சொல்கிறாங்க மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அங்கே என்ன பண்ணுறாங்க நீரை சேமித்து வச்சுக்கிறாங்க இல்லையா மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள் மணலில் அடித்தளம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க கட்டிருக்காங்க ஏன் அப்பெல்லாம் என்ன கிடையாது சிமெண்ட் இதெல்லாம் கிடையாது இல்லையா அதெல்லாம் மணலத்தான் அடித்தளமா வச்சு கட்டியிருக்காங்க இது பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகும் இது வந்து பழந்தமிழருடைய தொழில்நுட்பத்திற்கு ஏன் அவங்க இப்படியெல்லாம் இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அப்படின்னா மற்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க இவங்க இப்படித்தான் சிறப்பாக கட்டுவாங்க அப்படிங்கிறது தொழில்நுட்பத்திற்கு இது ரொம்ப சான்றாகவே சொல்லலாம் இது இஞ்சு இஞ்சு வரை வியத்தகு சாதனையாக உள்ளது இது இன்னைக்கு வரைக்கும் என்னதான் ஒரு வியக்கத்தக்க ஒரு சாதனையாக தான் இருக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கல்லணையை போய் ஆ எல்லாரும் போய் சுற்றி பார்த்துட்டு வராங்க இல்லையா அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் அதை நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்திலே இருக்குது அப்போ நம்ம போய் பார்க்காம இருக்கலாமா அப்போ எல்லோரும் என்ன பண்ணணும் லீவ் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக போய் எல்லோரும் கல்லணையை பார்த்துட்டு வரணும் சரியா அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சரியா அடுத்து வாங்க பார்க்கலாம் மணிமொழி சொல்கிறாங்க பாருங்கள் ஓ அப்படியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாமா ஆம் காவிரியில் அடிக்கடி வெள்ளம் வரும் காவிரியில் அடிக்கடி என்ன வரும் பெரிய வெள்ளம் வரும் ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்று விடும் அடிக்கடி வெள்ளம் வருது ஆனால் அது எதுக்குமே என்ன பண்ணாது பயன்படாது பயன்படாமல் அது எங்க நேராக போயிடுது அப்படின்னா கடலுக்கு போயிடுது இதனால மக்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய சேதத்தில் அடையிறாங்க ஏன் அப்படின்னா அந்த தண்ணியும் இவங்களுக்கு வந்து இல்லை வெள்ளமும் இவங்களுக்கு வந்து வந்துடும் அதனால அவங்க என்னது ரொம்ப துயரப்படுறாங்க மக்கள் மழை காலத்தில் வெள்ள பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன் அப்போ அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கரிகாலன் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க அந்த பெரிய வெள்ளத்தை தடுக்கிறதுக்காகவும் கோடை காலத்தில் மக்கள் வந்து நீர் இல்லாமல் துன்ப துயரப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் மணிமொழி கேட்குறாங்க அப்போதே இரும்பு கம்பிகள் சிமெண்ட் இருந்ததாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்ப எல்லாம் என்னது இதெல்லாம் கிடையாது ஆனால் மாமா சொல்கிறாங்க பாருங்கள் இல்லையம்மா இது கட்டப்பட்ட முறையை சொல்கிறேன் கேள் காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் இப்போ காவிரி ஆறு இருக்கு இல்லையா அந்த ஆற்றுல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய பாறைகள்லாம் கொண்டு வந்து போடுறாங்க ஆனால் அந்த பாறைகள்லாம் கொழந்து போட்டதுமே அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி வருது தண்ணி வந்து நம்ம பார்த்துருப்போம் கல்லணையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இது என்ன பண்ணுவோம் ரொம்ப அதிகமான வேகத்தில் தான் என்ன பண்ணுவோம் வரும் இல்லையா அப்படி அது வரும்பொழுது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அந்த கல் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா அந்த பாறை மணலில் பதிஞ்சு போயிடுச்சு அது மணலுக்குள்ளே போயிடுச்சு இப்படி ஆடுறதுனால அது சரிஞ்சு சரிஞ்சு போகிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா தண்ணி திருப்பியும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு திருப்பியும் அதனால தான் இந்த கரிகால சோழன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாறைகள்லாம் வச்சு நடுநடுவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா களிமண் இருக்கு இல்லையா அந்த களிமண்களை வச்சு பூசுகிறாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா தண்ணி போகிற அளவுக்கு வழியை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா களிமண்ணை வச்சு பூசுறாங்க அப்படி களிமண்ணை வச்சு பூசினதுக்கு அப்புறமா அது என்ன ஆகலை அப்படின்னாக்க தண்ணின்னு ஆகலை அந்த பக்கம் போகல அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தனர் இது பல நூற்றாண்டுகள் கடந்து இஞ்சும் உறுதியோடு நிற்கிறது கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதற்காக அமைந்துள்ளது கலன் இல்லையா அது தமிழர்களுடைய கட்டுமான திறனை என்ன பண்ணுது நம்மளுக்கு எடுத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ புரிஞ்சிச்சா அது எப்படி கட்டியிருக்காங்கன்னு அந்த ம கல் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கீழே வந்து பாறைகள்லாம் பதிஞ்சிடுச்சு பதிஞ்சதும் அதன் மேலே திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாறையை வச்சு எல்லா பாறையும் ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா களிமண்களை வச்சு பூசியிருக்காங்க அப்படி களிமண்களை வச்சு பூசினதுனால அந்த இரண்டு எல்லா பாறைகளுமே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஒன்றாக ஒட்டிக்கிச்சு அது இத்தனை வருஷமாக என்ன ஆகிக்கிட்டு இருக்கு நமக்கு ஒரு நல்ல பலனை தந்துட்டுருக்கு அது வந்து யாருடைய ஒரு யாருடைய ஒரு திறனாள நம்முடைய தமிழர்களுடைய அந்த கட்டுமானத் தான் இப்படியாப்பட்ட ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழர்களை சிறப்பித்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க கபிலன் கேட்குறாங்க இதோ இங்கே பாருங்கள் ஒரு கல்வெட்டு உள்ளது இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிப்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு இருக்குது அதை படிக்கிறதுக்கு போகிறாங்க மாமா சொல்கிறாங்க பாருங்க இவ்வனை இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது எந்த நூற்றாண்டில் இரண்டாம் நூற்றாண்டில் நம்ம சொன்னோம் இல்லையா கட்டப்பட்ட ஒன்று தான் கல்லணை காவிரி ஆறானது காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு புது ஆறு என நான்காக பிரிகிறது நீங்கள் கல்லணைக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் அது நான்கு பகுதியாக பிரித்து வச்சுருப்பாங்க என்னென்ன பகுதி காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு புது ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பகுதியாக பிரித்து தண்ணியை வந்து விட்டுருப்பாங்க இந்த காவிரி ஆற்றிலேருந்து தான் நம்மளுக்கு வரக்கூடிய தண்ணி சரியா என நான்காக பிரிக்கி பிரிகிறது காவிரி இவ்வாறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது இதனால் தான் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன இது விவசாய பாச பாசனத்திற்காக மிகப்பெரிய திட்டமாகும் ம் இதனால தான் என்ன சொல்கிறாங்க திருச்சியும் தஞ்சாவூரையும் ரொம்ப வளமான மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எது எது மூ எது எது நமக்கு வந்து அதுக்கு அதனுடைய பெயரை வந்து நமக்கு எது எடுத்து கொடுத்துருக்கு இந்த நீர்ப்பாசனம் தான் அதை நம்ம சேமித்து வச்சுருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த பெயர் பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து பாருங்கள் அத்தை மதிய உணவு கொண்டு வந்துள்ளேன் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் ஒரு மர நிழலில் போய் அமருங்கள் நம்ம என்ன பண்ணலாம் உணவு ஒன்றுகிட்டே நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க கனிமொழி கல்லணை பார்ப்பதற்கு கல்லணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது கல்லணை எப்படி இருக்கான் பார்ப்பதற்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலனுக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மணிமொழி எடுத்து சொல்கிறாங்க கல்லணை உள்ள வரை கரிகாலனின் புகழ் நிலைத்து நிற்கும் பா என்னைக்கு இந்த கல்லணை இருக்கிற வரைக்குமே கரிகாலனை பற்றி நம்ம இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் படிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அது எந்த நூற்றாண்டில் இரு இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒன்றை நம்ம இப்போ எது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இருக்கோம் இன்னமும் நம்ம என்ன தான் இருக்கோம் அதை பற்றி படிச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா அதுதான் சிறப்பாக சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து வந்து இந்த கல்லணியோடய சிறப்பு வந்து எல்லாேருக்கும் சொல்லணும் அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கழனிக்கு போயிட்டு பார்க்கணும் சரியா திருச்சி நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை போய் பார்க்காம இருக்கக்கூடாது இப்போ போய் பார்க்கக்கூடாது எப்போ வந்து நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடியுதோ அதுக்கப்புறமா போயிட்டு என்ன பண்ணலாம் எல்லோரும் கல்லணியை பார்த்துட்டு வரலாம் சரியா அடுத்து பாருங்கள் நம்மளுடைய தான் நம்மளுடைய வீட்டுப்பாடம் என்ன அப்படின்னா சரியான பழத்தை தேர்ந்தெடுக்க என்ன கொடுத்துருக்காங்க சரியான பழத்தை தேர்ந்தெடுத்து எழுத போகிறோம் துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள் துயரம் அப்படின்னா என்னம்மா துயரம்னா என்னது துன்பம் தான் அந்த துன்பத்தை என்ன பண்ண போகிறோம் எடுத்து எழுத போகிறோம் சரியா வியத்தகு இச்சொல் குறிக்கும் பொருள் வியத்தகு வியக்கத்தக்க ஒரு சொல் அது குறிக்கக்கூடிய அந்த சொல் என்னது வியத்தகு அப்படின்னாக்க என்னது ஆச்சரியம் ஆச்சரியம் தரக்கூடியது அடுத்து முறியடித்து இச்சல் குறிக்கும் இச்சொல் குறிக்கும் பொருள் முறியடித்து முறியடித்து அப்படின்னது அதை வந்து என்ன பண்ணுறது தகர்க்கிறது முக தகர்த்து பயந்து சரியா சூழ்ச்சி அப்படின்னாக்க என்னது சூழ்ச்சின்ன என்னது தந்திரம் ஒரு தந்திரம் செய்வோம் இல்லையா அந்த தந்திரம் சூழ்ச்சினா தந்திரம் சரியா அதை வந்து என்ன பண்ணணும் அந்தந்த பழத்தை எடுத்து பொருத்தணும் துயரம் அப்படின்னாக்க துன்பம் துன்பம் அப்படிங்கிற அந்த பழத்தை எடுத்து பொருத்தணும் வியத்தகு அப்படின்னா ஆச்சரியம் தரும் அடுத்து வந்து முறியடித்து அப்படின்னா தகர்த்து சூழ்ச்சி அப்படின்னா என்னது தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும் இதுதான் உங்களுடைய வீட்டுப்பாடம் இதை வந்து என்ன பண்ணுங்கள் கரெக்டாக எழுதி அனுப்பிவிடுங்க சரியா அடுத்து வந்து இன்னொரு குட்டி ஒரு பாடம் கொடுப்போம் என்ன அப்படின்னா கரிகாலனை பற்றின செய்திகளை என்ன பண்ணுங்கள் நீங்கள் எழுதி அனுப்பிவிடுங்க சரியா இந்த ரெண்டும் தான் உங்களுடைய வீட்டுப்பாடம் இது ரெண்டையும் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கணும் எழுதி அனுப்பிவிட்ருக்கணும் சரியா இதோட இன்று பாடப்பகுதி முடிஞ்சிருச்சு மீண்டும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி மாணவர்களே